அவனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள். யார் இங்கே சீஷர்கள்? எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். திறன்கொள் மகனே, உன் உபவாசம் உன்னை ரட்சித்தது. நீ பார்வை அடைவாய் மகனே, குணமாக்கிக் கொள். நீங்கள் கூப்பிட்டால் இயேசு உங்களுக்கு மறுபத்திரம் அருள் செய்து உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய சுகவீனங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்படி இயேசுவை அன்பராகிய ரத்தங்களை இந்த சத்தியத்தின் மூலம் ஏற்றுக்கொள்வீர்களாக. அப்படியே போயிடுங்க. இந்த அசுத்த ஆவியுள்ள மனுஷர்
அசுத்தாவி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னான். உன் பெயர் என்ன மகனே? வருத்தப்பட்டு பாதிச்சுங்களே, நீங்கள் எல்லாரும் மின்னெடுத்துல வாருங்கள், நானும் உங்களுக்கு இருப்பார்கள். தனியன் யாரெல்லாம் வருத்தமா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் ஏசிக்கிட்டு வாங்க, ஏசு கண்டிப்பா உங்களுக்கு இருப்பார்கள் தருவாங்க. Thank you.
நீங்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்தில் வாருங்கள், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று மத்தேயு 11:28 வேதம் இப்படியாக சொல்கிறது. மீனம்பாக்கம் பகுதி வாழ் ஜனங்களே, வருத்தம் இருக்கிறதா, பாரம் இருக்கிறதா, என்னால் இந்த வாழ்க்கையை கடக்க முடியவில்லை, நான் நம்பின மனிதர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? என்றும் உங்களை ஏமாற்றாத, என்றும் உங்களையே நேசிக்கிற, உங்களுக்காக தம்முடைய ஜீவனை தந்த இயேசு என்னும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் உயரமும் உன்னதமான தேவன். அவரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக் கொள்ளுவீர்களாயில் அவர் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர்களாக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் வீட்டிற்குள்ளாக வாரும், எனக்குள்ளாகவும் வருவீர்களா, எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறீர்களா என்று நீங்கள் ஏங்குவீர்களாயில், உங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறார்கள், இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து ஒரு சிறு ஜெபத்தை செய்வீர்களா? நீங்க உதவி செய்யுங்க. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காட்டுங்கள், நீங்கள் போகும்போதே சுகமடைவீர்கள். Thank you.
நானே சத்தியம் நானே ஜீவனுமாய் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்ம உங்களுக்கு போற வழி அவருக்கு தான் இருக்கு. நம்ம ஜெபிப்போம். அப்புறம் மெதுவா
உற்சாகம் இருப்பாங்க, உட்காந்து பார்க்குறவங்களுக்கு கை தட்டுறதுக்கு பலனே இல்லாமல் நாம் எல்லாரும் மகம் எழுந்து நிற்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆராதனையினுடைய இறுதி பகுதியிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பவனி போய் அவர்கள் இந்த ஊருக்குள்ளே உம்முடைய அற்புதமான செயல்களை வார்த்தைகளை சொல்லி வந்திருக்கிறார்கள். எல்லா மகிமை உமக்கு. விதைக்கப்பட்ட இந்த விதையானது 30, 60, 100 என்று பலன் தரட்டும். கண்டவர்கள் கேட்டவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்தருளும். உமக்கே சகல துதி கனம் மகிமை அருள்நாதரியேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே.